வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தனி சுவை சேனல்ல வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணியை சேர்த்திருக்கேன். இது 8 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதுல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை 3 விசில் வரைக்கும் வேக விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் சூடான தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 15-20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 2 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து பொரிய விடுங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு பெரிய தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி சாஃப்ட் ஆகட்டும். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கூடவே மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கூடவே 4-5 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க பட்டாணியை அந்த 1.5 கிளாஸ் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முன்னாடியே பட்டாணி கூடவே நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு குருமா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் வேக விடுங்க. அடுத்து ஒரு 10 முந்திரியை 5 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த காயெல்லாம் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். 3 விசில் காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாறலாம். இந்த வெஜிடபிள் குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, நெய் சோறு, பரோட்டா வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த கீ ரைஸோட ரெசிபியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையான இந்த வெஜிடபிள் குருமாவை நம்ம சேனலில் போட்டிருக்க நெய் சோரோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.